டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு, அதாவது நம்ம குடும்ப அட்டை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குடும்ப அட்டையில் புதுசாக இருக்கிற ஒரு உறுப்பினர் எப்படி சேர்க்கறது, ஓகேங்களா, குழந்த இல்லைனா பெரியவங்க அந்த மாதிரி புதுசாக எப்படி சேர்க்கறது, அதை வந்து ஆன்லைன் மூலயமா சேர்க்கறத பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா மொபைலில் சேர்த்துக்கலாம் ஈஸியாக. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டரு இல்லைனா மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு TNPDS டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டு தான், ஓகேங்களா. இதில் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா குறியீடுன்னு இருக்கு பாருங்க. அந்த கேப்சா குறியீடை கீழே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு பதிவு செய்யணும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓகேங்களா. அந்த ஓடிபியை கீழே இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டும். யார் பேரில் இருக்குது, உங்களோட கடை பேர், அதில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாமே காட்டும் டீட்டெயிலாக. அதில் சேவை தேர்வு செய்யும்னு சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும், சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் கேட்பாங்க, ஓகேங்களா. யார் பேர் சேர்க்க போகிறீங்களோ அவங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். அதுக்கடுத்து செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் அப்படியே தமிழில் கேட்பாங்க, சரிங்களா. தமிழ் டைப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரௌசரில் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இன்னொரு வழியும் இருக்குது, ஓகேங்களா. இந்த இங்கிலீஷில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் பேஜுக்கு போய்ட்டு அங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் வரும், ஓகேங்களா. இப்போ தமிழ் வந்திருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணி திரும்ப ஹோம் பேஜுக்கு இந்த பேஜுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. பேஸ்ட் கொடுத்துட்டேன். ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த வழி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த பேருக்கு பக்கத்துலேயே இருக்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தமிழ் எழுத்து வரும், அதில் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்படியே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம், ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், குழந்த பிறந்த தேதி, ஓகேங்களா. அவங்க பிறந்த தேதி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உறவு முறை, மகனாக இருந்தால் மகன், மகளாக இருந்தால் மகள், அந்த மாதிரி உறவு முறை என்னவோ அதை தேர்ந்தெடுத்துக்குங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஆம்னா அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க, அதில் அப்லோட் பண்ணிக்கங்க ஸ்கேன் பண்ணி. இல்லைனா உங்களுக்கு அது கொடுக்க தேவையில்லை. மற்ற ஆவணங்கள்ன்றதில் ஆதார் கார்டு இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆதார் அட்டை ஸ்கேன் பண்ணி 1 MB இருக்கணும். PNG, GIF, JPG, PDF இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறது அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. பக்கத்தில் பதிவேற்றுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணது அப்போ தான் அப்லோட் ஆகும், ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண நேம் இருக்குது, ஓகேங்களா, ஃபைலு. அதுக்கடுத்து அப்படியே அதுக்கு நேராக ஆதார் கார்டு நம்பர், நீங்கள் அப்லோட் பண்ணி இல்லையா அந்த ஆதார் கார்டு நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடும், அதாவது 5 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆதார் நம்பர் கொடுக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. நான் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து அப்படியே உறுப்பினரை சேர்க்கணும் இருக்கு பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்க்குற லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம எந்த நம்பர் எந்த பேரை சேர்க்குறோமோ அந்த பேரை டீட்டெயில் காட்டுது எல்லாமே, அது கரெக்டானு பார்த்துக்குங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு. கொடுத்துட்டு நீ திருத்த போகிறேன் திருத்தன்றதை கொடுங்க. இல்லை அது நீக்கிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த நீக்கிறதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. கீழே உறுதிப்படுத்தல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பதிவு பண்ணது வெற்றிகரமாக பதிவாகிடுச்சு, ஓகேங்களா. அதனோட குறிப்பெண் கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பெண்ணை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி அதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். குறிப்பெண்ணை காப்பி பண்ணிக்கிட்டேன்.
அப்படியே கீழே முகப்பு செலன் இருக்கு பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜுக்கு வரும். அதில் வந்தீங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன்லேயே அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற பேஜுக்கு போவோம். இதில் குறிப்புன்னு கேட்பாங்க, உங்கள் குறிப்பு என்ன இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறத. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா, நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்க எல்லா டீட்டெயிலுமே காட்டுது. ஓகேங்களா, இதில் நாலு ஸ்டெப் இருக்குது. இந்த நாலு ஸ்டெப்புமே உங்களுக்கு ஒரு மினிமம் அஞ்சு நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே அப்ரூவல் ஆகிடும் சீக்கிரமாக. ஓகேங்களா, பதிவு பண்ண உங்களுக்கு அந்த ரெசிப்ட் வேணும் அப்படின்னா மேலே விண்ணப்பம் பதிவு இருக்கம்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு கேட்கும். ஸ்டார் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, என்னோட நான் கொடுத்துட்டேன், டவுன்லோட் ஆகுது, ஆகிடுச்சு, ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, நீங்கள் பதிவு பண்ண டீட்டெயில் எல்லாமே காட்டும், உங்களோட அட்ரஸ்ஸு, கடை நேம், கடையோட அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, எல்லா டீட்டெயிலும் காட்டும், தெளிவாக பார்த்துக்குங்க. இதேமாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிப்டை பிரிண்ட் வேணால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.